திகனவில் ஏற்பட்ட மோதலை அடுத்து தற்காலிகமாக தடை செய்யப்பட்ட சமூக வலைதளங்கள் எதிர்வரும் 2 தினங்களுக்குள் வழமைக்கு திரும்பும் என தகவல் தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. நாளை மறுதினம் வழமைக்கு திரும்பும் என நான் எண்ணுகின்றேன். இணையதளத்தில் பிரவேசிப்பதற்கான முகவரிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. வாட்ஸ்அப் செயற்படுகின்றது. நாளைய தினத்துக்குள் வைபரையும் செயற்படுத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. சமூக வலைதளங்கள் ஊடாக இனவாதம் மற்றும் பொய்யான தகவல்கள் பரப்பப்படுவதை தவிர்ப்பதற்காக அரசாங்கம் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது கிட்சிரி மஞ்சநாயக கருத்து தெரிவித்தார். அரசாங்கத்துக்கு இது தொடர்பில் பூரண ஒத்துழைப்பு வழங்க நாம் தயாராக உள்ளோம். போலீசார், குற்றப்புலனாய்வு பிரிவு, தனியார் பிரிவு, அமைச்சு ஆகியனவும் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கும் திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும். இந்த சமூக வலைதளங்களை உருவாக்கிய சர்வதேச நிறுவனங்களுடன் கலந்துரையாடி இனவாதத்தை தூண்டும் காட்சிகள் மற்றும் பதிவுகளை நீக்க முடியும். சிங்கப்பூர், சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் இதனை சிறந்த முறையில் செயற்படுத்துகின்றன.